Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த வகுப்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குரான் பற்றிய கலைகளை உலுமுல் குரான் என்ற பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் குரான் என்றால் என்ன, குரானுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, குரான் வந்து ஒட்டுமொத்தமாக இறங்கினுச்சா, பல காலகட்டங்களில் இறங்கினுச்சா, எழுத்து வடிவில் இறங்கினுச்சா, ஓசை வடிவில் இறங்கினுச்சா, அப்போ குர்ஆனுடைய முதல்ல இறங்கின வசனம் எது, எந்த முறையில் இந்த வஹி வந்தது, இந்த விவரங்களை எல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். இந்த குர்ஆனை பற்றி பேசும்பொழுது குர்ஆன் போல் அருளப்பட்ட மற்ற வேதங்களை பற்றியும் இந்த இடத்துல என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். ஏன்னு கேட்டால் அது பற்றி நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப தவறான ஒரு நம்பிக்கை இருக்குது. அல்லாஹ் அருளிய வேதமே மொத்தம் நான்கு என்று சொல்வார்கள். அப்படித்தான் மக்தபுகளில் இருந்து எல்லா ஊர்களையும் சொல்லி கொடுக்குறார்கள். உலமாக்களும் அப்படித்தான் என்ன செய்கிறாங்க, வேதங்கள் நாலு என்று சொல்கிறார்கள். இந்த வேதங்கள் நாலு தானா, அதுக்கு மேலே இருக்குதா? இது குர்ஆனோட தொடர்புடைய ஒரு தலைப்பு தான் இது. அதனால் அந்த விஷயத்தை நம்ம அறிந்து கொள்வது இந்த உலுமுல் குர்ஆனுக்கு ரொம்ப தேவை. எந்த நாலு வேதம் சொல்கிறாங்கன்னா, மூசா நபிக்கு தௌராத்து, தாவூத் நபிக்கு ஜபூர், ஈசா நபிக்கு இஞ்சீலு, ரசூலுல்லாஹ் குர்ஆன். இப்படி இந்த நாலு தான் வேதம் என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த நான்கு வேதங்களுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை. ஆனால் இந்த நான்கு அல்லாத வேதங்களும் இருக்கின்றன. இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு நபி என்று ஒருவரை அல்லாஹ் அனுப்பினால் வழிகாட்டுவதற்கு வேதத்தோடு தான் அனுப்புவான். ஒட்டுமொத்த நபிமார்களுடைய எண்ணிக்கை ஆதாரபூர்வமான ஹதீஸில் இல்லை. எத்தனை இருக்கிறதோ அத்தனை நபிமார்களும் வேதத்தோடு தான் அருளப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் ரெண்டு மூணு நபிமார்கள் அருளப்பட்டாங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வேதமாக இருக்கும். மூசா ஹாரூன்னா ரெண்டு பேருக்கு சேர்த்து தௌராத் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்தில் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள்னு சொன்னால் அவங்க போய் எதை வச்சு மக்கள்கிட்ட பேசுவாங்க என்றால் அதற்கு ஒரு வேதத்தை எல்லாம் என்ன செய்வான், கொடுக்கத்தான் செய்வான். அப்போ இந்த நாலு நபர் தானே சொல்கிற, நாலு நபியை தான் சொல்கிறாங்க, மூசா, தாவூது, ஈசா, முகமது நபி அலைஹி ஸலாத்து வஸலாம். அப்போ இந்த நாலு நபிமார்கள் பேரை சொல்லும் பொழுது இந்த நாலு அல்லாதவர்களுக்கு வேதம் கொடுத்ததாக குர்ஆன் சொல்கிறது. அந்த வசனங்களை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஒரு வசனம் என்னென்னு கேட்டால், ரெண்டாவது அத்தியாயத்தில் 136வது வசனம். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறனா, கூலு, நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹுவை நம்பினோம் என்று சொல்லுங்கள், ஒமா உன்சில இலைனா, எங்களுக்கு அருளப்பட்டதை நம்பினோம். அல்லாவை நம்பினோம், எங்களுக்கு வரலப்பட்டதுன்னா யாரே, குர்ஆன். எங்களுக்குன்னா உம்மத்த முகமதியா, முகமது சல்லா அஸ்லமுடைய சமுதாயம். அப்போ ஒமா உன் சில இலைனா, எங்களுக்கு வரலப்பட்டதை நம்பினோம். சரி, அடுத்து பாருங்க, ஒமா உன் சில இலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதை நம்புகிறோம். இப்போ இப்ராஹிமுக்கு என்ன அருளப்பட்டிருக்கு, வேதம். நாளை தாண்டி போச்சா, இப்போ இஸ்மாயில், இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதையும் நம்பினோம். இஸ்மாயில் நபிக்கு வேதம் இருக்குது. ஓ இஸ்ஹாக்க, இஸ்ஹாக் நபிக்கு அருளப்பட்டதையும் நம்பினோம். பேர் தெரியல அந்த வேதத்தின் பெயர், ஆனால் இஸ்ஹாக்குக்கு அருளப்பட்டதுன்னு வருதுல்ல. இப்போ யாக்கூப, யாக்கூபு நபிக்கு அருளப்பட்டதை நம்புகிறோம். உள்ள அஸ்பாத், அவங்களுடைய வழித்தோன்றல்கள், அதில் பல நபிமார்கள் வர்றாங்க, அவங்களுக்கு அருளப்பட்டதை நம்பினோம் என்று சொல்லுங்கள்ங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நிறைய வேதங்களை நம்ப சொல்கிறான். நம்ம மக்கள் எப்படி உலமாக்கள் மக்கள் வழிகாட்டுறாங்கன்னா, நாலு வேதத்தை நம்புங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபிக்கு அருள் இருக்கிறான், இஸ்மாயில் நபிக்கு வேதம் கொடுத்துருக்கிறான், இஸ்ஹாக் நபியை கொடுத்துருக்கிறான், யாக்கூப் நபியை கொடுத்துருக்கிறான், அவங்களுடைய வழித்தோன்றல் கொடுத்துருக்கிறான். அதுக்கப்புறம் ஒமா ஊத்திய மூசாவோ ஈசா, இதை மட்டும் அவங்க சொல்கிறாங்க, மூசாவுக்கு தௌராத்து, ஈசாவுக்கு இஞ்சில்னு. அதுக்கப்புறம் ஒமா ஊத்திய நபியூன மிர்ரபியும், தங்கள் இறைவன் புறத்திலிருந்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை நம்பினோம் மற்ற நபிமார்களுக்கு. அது மாத்திரம் இல்லாமல், லானு ஃபர்ருக்கு பைன் அஹதி மின்ஹும், அவர்களில் எவருக்கு இடையையும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம், இவருக்கு தான் வேதம் கொடுத்தான், இவருக்கு கொடுக்கலை, இப்படி நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம் என்று அல்லாஹ் வந்து சொல்லுங்கள் என்று சொல்கிறான்.
அப்போ இந்த நாலு வேதம் தான் சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அறியாமல், எவ்வளோ பெரிய ஒரு அகீதாவை பல வேதங்களை மறுக்கக்கூடிய ஒரு டேஞ்சரான ஒரு வாதம். பெயர் தெரிந்த வேதங்கள் நாலுன்னு சொல்லலாம். பெயர் குறித்து இப்போ இஸ்மாயில் நபிக்கு வேதம் கொடுத்தோன்னா என்ன பெயர் என்ன சொல்லலை. அப்போ பேர் தெரியலன்னு வேண்டாம் சொல்லலாமே தவிர, பேர் தெரிஞ்ச வேதங்கள்னு சொல்லலாமே தவிர, வேதங்களே நாலுன்றது இது மறுக்குதா இல்லையா? இந்த வசனம் மறுக்குது. சேம் இதே கருத்து தான், 384 இதே நபிமார்கள் இதே பேர்களை சொல்லி இதே வாசகத்தை போட்டு 384 எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அப்போ பல நபிமார்கள் அந்த நாலு இல்லைன்னு ஆகுதில்ல, நாலு தான் இருந்து அம்புட்டு பேரை இதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் வந்து நபிமார்கள் எல்லாருக்குமே வேதம் இருந்துச்சுன்றதை இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 2:213 அதில் என்ன வருது? கானன் நாஸ் உம்மத்தம் வாஹிதா, மனிதர்கள் ஒரே சமுதாயமாக இருந்தனர். இப்போ பாதல்லாஹும் நபியின, அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான், நபிமார்கள் அனுப்பிட்டான். முபஷிரீன, நற்செய்தி சொல்பவர்களாகவும், முன்னிரீன, எச்சரிக்கை செய்பவர்களாகவும் நபிமார்களை அனுப்பினான். வீசுநகையும் வெறுங்கையுமா அனுப்பினானா? அன்சல மாகுமுல் கிதாப், அவர்களோடு கிதாபையும் இறக்கினான். பில்ஹக்கி, எது கிதாபை இறக்கினான்னு கேட்டால், லியஹுக்ம பைனன்னாஸ், மக்கள் மத்தியில் தீர்ப்பளிப்பதற்கு கிதாபோடு தான் அனுப்புனேங்கிறான். அப்போ மனிதர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள், பிறகு அல்லா நபிமார்களை அனுப்புகிறான். நபிமார்களோடு வேதத்தை, நபிமார்கள் நால்வரோடுன்னு சொல்லலையே, நபிமார்களில் சிலரோடுன்னு சொல்லலையே, அன்சல மாகும், அவர்களோடு இறக்கினான் அல் கிதாப. அப்போ நபின்றாலே கிதாப் இருக்கும். எத்தனை நபி அல்லாஹ் அனுப்புனானோ அத்தனை பேர் கிதாப் வச்சு தானே வழிகாட்டுவாங்க, அல்லாஹ்வுடைய கிதாபை கொண்டு தான் நேர்வழி காட்டுவார்கள். அப்போ எல்லாருக்குமே வேதம் கொடுத்துருக்கிறான் என்பதை இந்த வசனம் என்ன செய்கிறது? தெளிவாக சொல்கிறது. பாதல்லாஹும் நபீன்னு சொல்லிவிட்டு அன்சலமாகும், அவர்களுடன் இறக்கினான் அல் கிதாப, வேதத்தை இறக்கினான் என்று அல்லா சொல்கிறான். இல்லை நாலு தான் இறக்கினான்றாங்க இவங்க. எவ்வளோ பெரிய ஒரு அறியாமையை நீண்ட நெடுங்காலமாக மக்கள் மத்தியில் விதைத்து கொண்டு வர்றார்கள் என்பதை நம்ம இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். மதரசாவில் 7 வருஷம் படிக்கிறேன்னா இந்த இதெல்லாம் இப்போ குரான்லாம் படிக்கிறது கிடையாது, சும்மா தான் அந்த அப்பம் பாட்டம் சொல்லியிருந்தா அப்படி தான் படிக்கிறாங்களே தவிர, குரான்லேருந்து படிச்சிருந்தாங்கன்னு அப்படி சொல்ல முடியுமா? அதே மாதிரி வந்து 381 எடுங்க, அதிலெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது அகதல்லாகும் ஈசாக நபியின், நபிமார்கள்ட்ட அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணி பாருங்கள். நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனுடைய வல்லமையை கொண்டு அவங்க ஆழமுள்ள அருவாகலை இந்த படைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சேர்த்துருவான். ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு முன்னாடி நம்மள்ட்டலாம் உடன்படிக்கை எடுத்தான்ல, அந்த மாதிரி இறைவனுக்கு எதுவும் முடியும், நபிமார்கள்ட்ட உடன்படிக்கை எடுக்கிறான். எப்படி உடன்படிக்கை எடுக்கிறான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துலேருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேரையும் ஒன்று கூட்டுறான், அவங்களுடைய ரூகுகளை, அவங்களுடைய ஆன்மாக்களை ஒன்று கூட்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், உடன்படிக்கை எடுக்கிறான். என்ன உடன்படிக்கை? லமா ஆத்தயத்துக்கும், உங்களுக்கு நான் வழங்கினால், மின் கிதாபின், ஒரு கிதாபையும், ஹிக்மத்தின், ஹிக்மத்தையும் நான் வழங்கினால், பிறகு உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்தால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு வருது. அது வேறு டாப்பிக்கில் வருது, அதனுடைய ஒரு விரிவாக்கம் வேறு. இது இது மட்டும் உங்களுக்கு போதும். எல்லா நபிட்டும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களை வந்து ஒரு வேதத்தையும் ஞானத்தையும் தான் அனுப்புகிறேன். அனுப்பின பிறகு நீங்கள் வாழும்போதே இன்னொருத்தர் நான் அனுப்பி வைப்பேன் சமயத்தில். அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் இருக்கும்போது இவர் எப்படி வர்றது கேட்கக்கூடாது, அவருக்கு பக்க உழவு நிற்கணும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டீங்கன்னு நல்லா அந்த அக்ரிமெண்ட்டை சொல்லி காட்டுறான். அப்போ இதில் என்னென்ன நபிமார்கிட்ட உடன்படிக்கை எடுக்கும்போது, உங்களை அனுப்பும்போது என்ன தருமை உங்களுக்கு? கித்தாபையும் தருமை, ஹிக்மத்தையும் தருமை. இந்த ரெண்டும் தருவதற்கு பேர் தான் நுபுவத். நுபுவத்துக்கு அர்த்தம் என்ன? ஒரு வேதமும் ஒரு ஹெக்மத்தும், அதனுடைய விளக்க உரையாக வரக்கூடிய இன்னும் சில வகி, அதையும் சேர்த்து கொடுத்து தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது நாலு பேருக்கு மட்டும் வேதம்னா எப்படி அது? அது எதை வச்சு சொல்கிறது? அது எந்த ஒரு பேசிக் இல்லை. இந்த பேர் சொன்னதை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, தௌராத் ஜபூர் இன்ஜில் பேர் தானே இருக்குது, பேர் சொல்ல நபிமார்கள் பேர் கூட எல்லா நபி பேரும் இல்லை, அதனால் இந்த இவ்வளவுதான் நபிமார்னு சொல்ல முடியுமா? அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து 384 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபைன் கதபூக்க, உம்மை அவர்கள் மறுப்பார்களானான், ஃபக்கத் குதிப, நிச்சயமாக மறுக்கப்பட்டிருக்கிறார்கள், ருசுலும் மின் கபலிக்க, உனக்கு முன்னால் பல தூதர்கள் மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களாம் என்ன செஞ்சாங்க? ஜாவு, அந்த தூதர்கள் கொண்டு வந்தார்கள்,
பில் பையினாத்தி அற்புதங்களையும் ஓ ஜுபுரி ஜுபுருண்டா அந்த குரான் அல்லாஹ் இன்னொரு வகைக்கப்பட்டுள்ளது. ஒல் கித்தாபில் முனீர் ஒளி வீசும் வேதத்தையும் கொண்டு வந்தார்கள். அப்போ உங்களுக்கு முந்தி உள்ள தூதர்மார்கள்னா அற்புதங்களையும் கொண்டு வந்தார்கள், ஒளி வீசும் வேதத்தையும் கொண்டு வந்தார்கள். அப்போ நபிமார்கள்லாம் ஒளி வீசும் வேதம் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லும் பொழுது நாலு பேர் தான் ஒளி வீசும் வேதத்தோடு வந்தாங்க, மீதி பேர்லாம் வெறுங்கையாக வந்தாங்கன்னா எப்படி அது? நாலுன்னு வரையறுப்பதற்கு எந்த அந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் நாலுன்னு சொல்கிறீங்க? ஒரு ஆதாரம் இல்லை. 3:184 இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அது இதே கருத்து, அது சேம் இதே கருத்து. இந்த வசனத்தில் சொன்னது தான் 35:25 அதே கருத்து அப்படியே இருக்கிறது. அடுத்தது வந்து அப்போ 7வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் நல்லா சொல்கிறான், யாபனி ஆதம, ஆதமுடைய மக்களே, எல்லா மக்களையும் கூப்பிட்றான்லாம், இம்மா ஏத்தி என்னக்கும் ருசுலும் மின்கும், உங்களிடத்தில் உங்களிலிருந்து ஒரு தூதர்மார்கள் வருவார்களானால் வந்து என்ன செய்வார்கள்? யக்குசூனா அலைக்கும் ஆயாத்தி, எனது வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார்கள். அப்படி வந்தார்களேயானால் அவங்கள நீங்கள் பின்பற்றுங்கிற கருத்தில் அந்த வசனம் வருது. அப்போ நபிம ருசூல்மார்களை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டால், ரசூலுடைய வேலை என்னென்னு கேட்டால், யக்குசூனா அலைக்கும் ஆயாத்தி, அதான் கிதாபு வசனங்கள்னு இங்கே வந்திருக்கு, கிதாபுன்னு வரல, எனது வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிப்பார். வசனங்கள்னா வேதத்தில் உள்ளதான வசனம், வசனங்களை ஓதி காட்டாத தூதர்களே கிடையாது. 7:35 நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 14:4 சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு அரசல்னா மிர் ரசூலின், எந்த ரசூலையும் நாம் அனுப்புவது இல்லை, இல்லா பி லிசானி கௌமிஹி, அந்த சமுதாயத்தின் மொழியை கொண்டே தவிர அனுப்புவதில்லை. எதற்கென்றால் யுபையினலகும், அவர் அவளுக்கு தெளிவுபடுத்தி விளக்க வேண்டும். எந்த நபி அனுப்புனாலும் அந்த 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 மொழியை கொண்டுனா அந்த மொழி வேதத்தோடு தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இதில் அடங்கியிருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த 4 வேதத்தில் எஹியா நபி வரல இல்லை, இவங்க சொல்கிற 4 வேதத்தில் மூசா ஈசா தாவூது முகமதுன்னு இப்படி தானே சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், 19:12 சொல்கிறான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே, யா யஹ்யா, யஹ்யாவே, ஹுதில் கிதாப, இந்த வேதத்தை பிடித்துக்கொள், குவத்தின் வலுவாக பிடித்துக்கொள் என்று அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காட்டுகிறான். அப்போ 19:12, அப்போ இந்த 4 அல்லாத ஒரு ஆளை தானே இவர் இருக்கார், யஹ்யாவுக்கு வேதம் இருக்குல்ல, யஹ்யா உங்கள் லிஸ்ட்டில் வரலையே, தௌராத் ஜபூர் இன்ஜில்ல யஹ்யா வரலையே, அப்போ நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டு அல்லாத ஒரு ஆளும் ஒரு நபியும் அல்லாஹ் கொடுத்தேன்னு சொல்கிறான்ல, இப்படியான வசனங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதில் 57:26 57:25-26 அதில் என்ன வருதுன்னு கேட்டால், உலகது அரசல்னா ருசுலனா பில் பையினாத்தி, ரசூல்மார்களை தெளிவான சான்றுகளோடு அனுப்பினோம், அன்சல்னா மஹமுல் கிதாப, அவங்களோட கிதாபையும் இறக்கினோம், ரசூல்மார்களை சான்றுகளோடு அனுப்பினோம், அன்சல்னா மஹமுல் கிதாப, அவர்களோட கிதாபையும் ஒரு மீசான மீசான் மீசான்கிற வழக்கு முந்தி விளக்கியாச்சு, கித்தாபு கொடுத்தோங்கிறனா இல்லையா, ரசூல்மார்களை அனுப்பணும், ரசூல்மார்களில் சிலருக்கு மட்டும் அல்லது 4 மட்டும் வேதத்தை கொடுத்தோன்னு சொல்கிறானா? இல்லை, அவர்களோடு வேதத்தை அனுப்பினோம் என்றால் இல்லை, ரசூல்னு வந்தாலும் அல்லாட்டுறது மெசேஜோடு தான் வருவார், மெசஞ்சர் தான் அவர், அதனால் தூது செய்தி இல்லாமல் வெறுங்கை வச்சுட்டு வரமாட்டார் அப்படிங்கிறது இந்த இதுலேயும் விளங்குறது. அதே மாதிரி வந்து இவங்க சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் நூக்கு நபிலாம் வரல இல்லை, அதே தொடர்ச்சியில் நல்லா சொல்கிறான், உலகதாரசல்னா நூகன், நூஹு நபியை நம்ம அனுப்பினோம், இப்ராஹிமை அனுப்பினோம், ஜஅல்னா ஃபி துர்ரியத்திஹிமன் நுபுவா, அவங்களுடைய சந்ததிகள்கிட்ட நுபுவத்தை கொடுத்தோம், உல் கிதாப, கிதாபையும் கொடுத்தோம். அப்போ நூஹு நபிக்கும் இப்ராஹிம் நபிக்கும் அவங்க சந்ததிகளுக்கும் கிதாபையும் கொடுத்துருக்குறேன், நுபுவத்தையும் கொடுத்தேங்கிறான். அப்போ நூஹு நபி உங்கள் லிஸ்ட்டில் காணாம், நூஹு நபிக்கு கிதாப் கொடுத்தேங்கிறான்ல, இப்ராஹிம் நபி கொடுத்தேங்கிறான், அவங்க வழித்தோன்றல் கொடுத்தேங்கிறான், ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, வேதம் 4 எந்த ஒரு குரான் வாசிப்பும் இல்லை, எந்த ஒரு பேசிக்கும் இல்லாமல் இதுதான் இஸ்லாம்னு சொல்லி அப்படியே நம்மளை நினைஞ்சிட்டாங்க, வந்து அப்படி பதிய வச்சுட்டாங்க, இன்றைக்கி வரைக்கும் பயானில் பேசிகிட்டு இருக்கிறாங்க 4 சொல்லி. அதே மாதிரி வந்து 87வது அத்தியாயத்தில் 18:19 இருக்கிறது, இன்னஹாதா, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நல்லா சொல்கிறான், இன்னஹாதா, இது லஃபி சுஹுஃபில் ஊலா, முந்தைய சுஹுஃபுலே, சுஹுஃபுண்டா ஏடுகள் வேதங்கள், முந்தைய நூல்களிலே இருக்கிறது, சுஹுஃபி இப்ராஹிம் ஓ மூசா,
மூசா மற்றும் இப்ராஹிமுடைய வேடுகளிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபிக்கு வேதம்ங்கிறது சுகப்பொண்டு வந்துருச்சு. அதே மாதிரி வந்து அவலம் 20:133 அவலம் தகத்திகம் பையினத்து மாஃபி சுகுஃபில் ஊழா, முந்தைய வேதங்களில் உள்ள சான்றுகள் இவர்களுக்கு வரவில்லையா, முந்தைய வேதங்கள் சுகுஃபொண்டு பண்மையால் சொல்லி காட்டுறான் அதன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து அம்லம் யு நப்ப பிமாஃபி சுஹி மூசா ஓ இப்ராஹிம், மூசா இப்ராஹிமுடைய சுகுஃபுகளில் உள்ளதை பற்றி இவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா, அப்போ இப்ராஹிம் நபிக்கு வந்து வேதம் இருக்குங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொருத்தன்னு நுழைக்கிறேன் இந்த இடத்துல என்னென்னா, இந்த இப்படி சொல்லும்போது மாட்டிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த நாலு வேதக்காரங்க அது பெரிய வேதங்கள் நாலு, மற்றது வந்து சுகுஃபுண்டு பேர், மற்றதுக்கு என்னது சுகுஃபு சின்ன ஏடு, அதனால சுகுஃபு இப்ராஹிம்னு வருதுல்ல, இப்ராஹிமை கொடுத்து சுகுஃபு, சுகுஃபுண்டா என்னவா சின்னதான். பெரிய வேதத்தை நாங்கள் சொல்கிறோம், இந்த நாலு தான் பெரிய வேதம், மற்றவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு கேர் நோட்டுனா அவங்களுக்கு 40 பக்கம் நோட்டு மாதிரி, அப்படி சின்ன வேதங்கள் என்ன செய்கிறது உதாரணத்துக்காக வேண்டி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்து சுகுஃபு தான் வந்திருக்கு பாருங்கள் இந்த வசனத்தெல்லாம் காட்டுவாங்க. 87:18 20:133 பாருங்கள், மா சுஹுஃபில் ஊலா, முந்தைய சுகுஃபுகளிலே அப்படின்ற இடத்துல. அப்போ குரோ இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, எப்படி குரான் வேதங்கிறது கிதாபு வேறு சுகுஃபு வேறு, கிதாபுனா பெருசு சுகுஃபுனா சின்னது சில பேப்பர்கள் அப்படின்னு சொல்வதற்கு. அதனால் மற்ற நபிமார்களுக்கு கொடுத்ததை பற்றி பேசுகிறதெல்லாம் எதை பேசுகிறதான் சுகுஃபை பேசுகிறது, சுகுஃபுனா சிட்ரேடு, சுகுஃபுனா என்ன இவங்க அர்த்தப்படி அப்படி கிடையாது, இவங்க சொன்ன அர்த்தத்தின் பிரகாரம் சுகுஃபு என்றால் சிட்ரேடு, கிதாபு என்றால் நூல் பெரிய நூல் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இது கொடுத்து சமாளிப்பார்கள். இந்த பாருங்க இதனை சுகுபு தான் வருது பாருங்க, பிவா சுகுபி மூசா, மூசாவுக்கு சுகுபுன்னு வந்திருக்கேன்னு கேட்டால் அவருக்கு ரெண்டும் கொடுத்தாண்டுக்குருவாங்க, மூசாவுக்கு கிதாபு ஒன்று கொடுத்தான் சுகுபு ஒன்று கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சுகுபு வேற இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெளிவாக வந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல சுகுபு வந்திருக்கு. நான் ஆரம்பத்தில் வாதித்த வசனத்தில் என்ன சுகுபுண்டா வருது, நபிமார்களுக்கு அன்சலமாகமுல் கிதாப, அவங்களோட கிதாபை இறக்கினு கித்தாப் முடிந்தால சொல்லி காட்டுறான். அதையெல்லாம் தூக்கி அலட்சியப்படுத்திட்டு சுகுஃபுன்னு வர்றதையா தேடி பார்த்துக்கிட்டு சுகுஃபு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அது கித்தாப் வேற அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் இது கித்தாபு சுகுஃபுலாம் வேறங்கிறாங்களே அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. கித்தாபுண்டாலும் புஸ்தகம் தான், சுகுஃபுண்டாலும் புஸ்தகம் தான். குரானுக்கு கூட இன்னொரு பேர் என்ன முஸ்ஹஃபும்பாங்க, சுகுஃபுல அது உள்ளது தான். குரானுக்கு இன்னொரு முஸ்ஹஃபுமானுங்கிறாங்கல்ல, முஸ்ஹஃபுண்டாலும் அதுவும் குரான் தான், கிதாபு தான், கிதாபுனாலும் கிதாபு தான். அப்போ உஸ்மான் தொகுத்த பிரதின்னு சொல்லும்போது முஸ்ஹஃபு உஸ்மான், உஸ்மானுடைய முஸ்ஹஃபு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ வந்து முஸ்ஹஃபு ஒன்று தான் இப்போ குரான் சுஹுஃபுன்னு சொல்லுவீங்களா, அப்போ குரான் வந்து சின்னது சின்னதுன்னு சொல்லிடுவீங்களா, சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த சுஹுஃபு கிதாபுன்னுக்கிட்டு இந்த வார்த்தை ஜாலங்கள் இருக்குல்ல அதெல்லாம் தவறு என்பதை 80வது அத்தியாயத்தில் 11 முதல் 16 வரை உள்ள வசனங்கள் வந்து அடித்து நொறுக்கிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, கல்லா இன்னஹா ததுக்கிறா, இது ஒரு அறிவுரை, இது என்னது குரான், இந்த குரான் என்பது ஒரு அறிவுரையாக இருக்கிறது. ஃபமன் ஷா, யார் விரும்புகிறாரோ தக்கரகு, அந்த அறிவுரையை என்ன செய்வார், பாடம் படிப்பினை பெறுவார் சொல்லிவிட்டு, இந்த அறிவுரை எங்கே இருக்கிறது, ஃபி சுஹுஃபின் முக்கர்ரமத்தின், மரியாதைக்குரிய சுகுஃபுகளில் இருக்கிறது. சுகுஃபுண்டு லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அவ்வளோ பெருசுக்கெல்லாம் சொல்கிறான், சுஹுஃபில் தான் கிதாப் இருக்குங்கிறான், இவங்க சுஹுஃபுனா சின்ன பிட் பேப்பருங்கிறாங்க. ஃபி சுஹுஃபின் முக்கர்ரமா, மரியாதைக்குரிய சுகுஃபுலே தான் இது இருக்கிறது. அந்த சுகுஃபு எங்கே இருக்கிறது, மர்ஃபுவாத்தின், உயர்த்தப்பட்டிருக்கிறது, முத்தஹரத்தின், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, பைதி சஃபரத்தின், கிராமின், பரரா, சங்கைக்குரிய வானவருடைய கைவசத்தில் இருக்கிறது. அந்த கண்ட்ரோலில் இருக்கிற லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து இதை எடுத்துக்கிட்டு வர்றாரு, இதை வந்து சொல்லப்படுது நல்லா சொல்கிறான். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன பேர் வைக்கிறான்னா அதுக்கு சுஹுஃபுங்கிறான். அங்கே அந்த இந்த குர்ஆனும் உள்ளடக்கினது இருக்க, அவ்வளோ பிரம்மாண்டமான உலகத்தில் நடந்தது நடக்க இருப்பது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்க அந்த ஏட்டுக்கு பேர் சுகுஃபுங்கிறான்லாம். இவங்க என்ன செய்கிறாங்க, சுகுஃபுன்னா சின்ன ஏடுங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து அந்த சொன்னதை நியாயப்படுத்துவதற்காக சொல்கிற வாதமே தவிர, சுகுஃபு கித்தா சுகுஃபுண்டா இவ்வளோ ஒரு இத்தனை பக்கம் இருக்குது
கிதாபுனா இத்தனை பக்கம் இருக்கும் என்றெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே சுகுண்டான வேதம் தான், கிதாபுனாலும் வேதம் தான். அதை விளங்கி கொள்ளணும். அப்போ இது ஒன்றாச்சா. இன்னும் சொல்ல போனால், இப்போ பெரிய வேதத்து கிதாபுங்கிறாங்கல்ல, சின்ன வேதத்துக்கு தானே சுகுப்புங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுனது பெரிய வேதமா சின்ன வேதமா? குரானு பெரிய வேதம், கிதாபு சுகுப்பு இல்லை தானே? சுகுப்பு ஓதுனாங்க நல்லா. ரசூலு மினல்லாஹி 98:2-3 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூலு மினல்லாஹி, அல்லாவிடமிருந்து உள்ள இந்த தூதர் எத்துலு ஓதுகிறார், சுகுஃபன் முத்தஹாரா, தூய்மையான சுகுபை ஓதுகிறார், தூய்மையான சுகுபை கிதாபை ஓதுகிறார். அப்போ இது சின்ன இடத்தான் ஓதுனார். அப்போ குரான்ங்கிற சுகுஃபா? உங்கள் வாதப்படி, உங்கள் வாதப்படி குரான் சுகுஃபுண்டா சின்ன பேப்பர்னு சொல்கிறீங்க? அப்படி கிடையாது. குரானுக்கு சுகுஃபுங்கிறான்ல, குரானை கிதாப் என்றும் அல்லாஹ் சொல்கிறான், குரானை வந்து சுகுபு என்றும் சொல்கிறான். ரசூலு மினல்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து உள்ள தூதர் வந்து எத்துழு ஓதுகிறார், சுகுஃபன், சுகுஃபை ஓதுகிறார், கிதாபை ஓதுகிறார்னு வரல, கிதாபையும் ஓதுகிறான்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான், நீங்கள் வித்தியாசப்படுத்துறதுனால எடுத்து காட்டணும். சுகுஃபுண்டா சிற்றேடுங்கிறீங்கல்ல, இப்போ சிற்றேடுத்தான் ஓதுனாரா, குரானை ஓதலையா? அப்போ எத்துழு சுகுஃபம் முத்தஹாரா, தூய்மையான தூய்மைப்படுத்தப்பட்ட தூய்மையான சுகுபை அவர் ஓதுகிறார். ஃபீஹா குத்துபுன் கையுமா, அதில் நிலையான பல நூல்கள் உள்ளே இருக்கிறது, அதில் பல அத்தியாயங்கள் பல சூறாக்கள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது சுகுபை பெருசாக ஆக்கி கிதாபை சின்னதாக்கி சொல்கிற ஒரு வசனமாக பார்க்குறோம். அதனால் இந்த வாதங்கள்லாம் என்ன செய்யாது, இது தவறான வாதம் இருக்குது. குரான் அல்லாட்டம் தருளப்பட்ட வேதம் எவ்வளோன்னு கேட்டால், எவ்வளோ நபி வந்தாங்களோ அவ்வளோ வேதம், அவ்வளோதான். எவ்வளோ நபிமார் நமக்கு தெரியலை. 1000 நபி அனுப்புனா 1000 வேதம், 10000 நபி அனுப்பியிருந்தால் 10000 வேதம். நபியின் எண்ணிக்கை தெரியாததுனால வேதத்தின் எண்ணிக்கையும் தெரியவில்லை. ஆனால் வேதம் வந்த நாள் தான் என்று சொல்வதோ, அல்லது 25 நபிமார்கள் சொன்னதுனால அது மட்டும்தான் சொல்வதெல்லாம், அது வந்து அகீதாவை பாதிக்கும். அல்லாஹ் அருளிய பல வேதங்களை மறுத்த குற்றமாயிரும். அல்லாஹ் அருளை அனைத்தையும் நம்புனேன்னு சொல்லிவிட்டு நாளை அனுப்புனா, நம்ம அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அல்லாஹ் விடம் அருளப்பட்ட அனைத்தையும் நம்புங்கள்ங்கிறான். அதெல்லாம் அனைத்து நாலு தான் நம்புவோம், நாலு தான் அப்படின்னு சொன்னால் எப்படி? அது சரியில்லை. ஆனால் இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டால், இப்னு ஹிப்பான் நிறைய நூல்களில் இருக்குது, நிறைய நூலில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸுக்கு பேரே அபூதருடைய நீண்ட ஹதீஸுன்னு பேர். அபூதருள் கிஃபாரிங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிற பல பக்கங்கள் வரக்கூடிய ஹதீஸ் அது, நீண்ட ஹதீஸ். ஒரு கேள்வியாக கேட்பார், ரசூலா பதில் சொல்லுவாங்கன்னு என்ன செய்யும், அது ஹதீஸுடைய ஸ்டைலில் அது இருக்காது, அது மாதிரி நூர் மசாலா ஸ்டைலில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி அப்படி கேட்டேன் இப்படி சொன்னார்கள், இதை கேட்டேன் அப்படி சொன்னார், உட்காந்துக்கிட்டு கேள்வியே கேட்டுகிட்டு இருந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கே பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், பல நூல்களில் வரும். இந்த ஹதீஸுக்கே ஒரு பேர் வச்சுருப்பாங்க, என்னென்று கேட்டால், அபூதர் அவர்களுடைய நீண்ட ஹதீஸ், அல் ஹதீஸு தவீல் இல்லை, அபீதர், அபூதருக்குரிய நீண்ட ஹதீஸ்னு ஒரு பேர். அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு செய்தி வருது. அந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தியை காட்டுற பாருங்க, என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறார். யார் அபூதர் கேட்குறார், மூமின்களில் சிறந்தவங்க யார், அது அவர் இது யாருன்னு, ஒன்று சிறந்த தொழுகை எது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேள்வியாக வரிசை, சிறந்த ஜிகாதி எது, அப்படி வருஷ வரிசையாக கேட்குறார். சிறந்த சதக்கா எது, அது வந்து சிறந்த ஆயத்து எது, இப்படின்னு ஒன்று ஒன்று ஒரு பல கேள்விகளை கேட்குறாரா, அதில் கேட்குற இந்த கேள்வி தான் முக்கியம். அந்த அந்த பெரிய ஹதீஸில் இது ஒன்று வருது. எது வருது? குல்து யார சூழல்லா, நான் கேட்டேன், அபூதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, கமில் அம்பியா, நபிமார்கள் எவ்வளவு, கம்டா எவ்வளவு, கம் அல் அன்பியா, கம் என்பதை இலாபத்து அடுத்தது ஒரு சேர்த்து சொல்லும்போது ரெண்டு சுக்குன்னு வர்றதுனால கமின்னு படிக்கணும், கமில் அம்பியாவு, நபிமார்கள் எவ்வளவு பேர் என்று கேட்டேன். கால ரசூல்லா சொன்னாங்க, மேத்து அல்ஃபின் ஒய் சுருன அல்ஃபன், 120,000 பேர். மேத்து அல்ஃபின்னா 100,000, மேத்துனா 100, அல்ஃபுன்னா 1000, 100,000னா 100,000. மேத்து அல்ஃபின் 100,000, ஒய் சுருன அல்ஃபன் 20,000, அப்போ 120,000. மொத்த நபிமார்கள் எவ்வளோன்னு கேட்டவுடனே 120,000. அப்புறம் அவர் கேட்டாராம், யாரா சொல்லலா, கமீர் ருசுலு, அவங்கள ரசூல்மார்கள் எத்தனை பேர், நபி 100,000, நபி ரசூல் பிரிக்கிறாங்க, ரெண்டு ஒன்று தான். இந்த ஹதீஸில் பிரி சொல்லப்படுது, நபி வேற ரசூல் வேறன்னு சொல்லி, கமீர் ருசுலு ரசூல்மார்கள் எம்பட்டு அப்படின்னு கேட்டேன்.
கால ரசூலுல்லா சொன்னாங்க சலாசு மேத்தி உம சலாசத் ஆஷர, அதாவது 313 மேத்துனா 100, சலாசு மேத்துனா 300, வ சலாசத் ஆஷர மேலும் 13. அப்போ சலாசு மேத்தின் வ சலாசத் ஆஷர 313 ஒரு அது மாதிரி பாட்டுலாம் கூட படிப்பாங்க. 313 முரசல்களும் 120,000 24,000 சில பேர் சொல்லுவாங்க. அது சில அறிவிப்பு இருக்குது, அதுவும் இப்போ இட்டு கட்டப்பட்ட அதிசி தான். 120,000 இதில் வருது. சரி, அப்புறம் முதல்ல உள்ள நபி யார் அப்படின்னு கேட்டோம்னா அதை சொல்லிட்டு வர்றாங்க. அது ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேதத்துக்கு வருவோம். கம் கிதாபன் அன்சலஹுல்லாஹு, கம் கிதாபன் எத்தனை கிதாபுகளை, இலாவசியாமல் சொன்னால் தமீஸ் கிதாபன், கம் கிதாபன் எத்தனை கிதாபுகளை அன்சலஹுல்லா அல்லாஹ் வந்து இறக்கினான் அப்படின்ற உடனே இதில் பதில் சொல்லப்படுது, மேத்து கிதாபின் 100 கிதாப் அல்லாஹ் அனுப்புனான். அப்போ 120,000 நபி அனுப்புனதாகவும் இதை சொல்லிடுறாங்க. 313 தூதர்கள் ரசூல்மார்கள், அது நபி இது ரசூல் அப்படின்னு இதில் சொல்லிவிடுறாங்க. அந்த 313 பேருக்கு கூட வேதம் இல்லை, 100 பேருக்கு தான். கால மேத்து கிதாபின் 100 கிதாபு தான் அல்லாஹ் அனுப்பின வேதத்தை மொத்த எண்ணிக்கை 100. ஓ அறுபத்து குத்துபின் அதில் 4 கிதாபு வந்து ஒரு ஆளுக்கு நிறைய கிதாப் இருங்க, நிறைய ருசுல்மான கிதாபே இல்லை. ஓ அறுபத்து குத்துபின் உன்சில் அலா ஷீதின், ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து 4 கிதாபு வரலப்பட்டுச்சு. ஹம்சூன சஹீஃபத்தன் 50 சுகுபு சின்ன ஏடவர் 50 ஏற்பட்டுச்சு. ஓ உன்சில அலா அஹ்னுஹ், அஹ்னுஹ்னு ஒருத்தர் இருந்தாராம், இந்த பேரை நம்ம கேள்விப்படல இருக்குது. அஹ்னுஹ் அவர்களுக்கு சலாசுன சஹீஃபா 30 சுகுபு கொடுக்கப்பட்டுச்சு. ஓ உன்சில் அலா இப்ராஹிம, இப்ராஹிமுக்கு அருளப்பட்டு விட்டது அசுரு ஷஹாய் சஹாயிஃப 10 சுகுபு. ஓ உன்சில் அலா மூசா கபுல தௌராத்தி அசுரு சஹாயிஃப, தௌராத்து இறக்கிறதுக்கு முன்னாடி மூசாவுக்கு ஒரு 10 சுகுபு. ஓ உன்சில தௌராத் ஒல் இஞ்சில் ஓ ஜபூர் ஒல் குரான், குரானு தபு எல்லாம் செய்து 100 ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். அப்போ இந்த கருத்துப்பட வரக்கூடிய இந்த ஹதீஸை வைத்து கொண்டு தான் நபி வேறு ரசூல் வேறுங்கிறாங்க, ரசூலுக்கு வேதம் வரும் நபிக்கு வேதம் வராதுங்கிறாங்க, அதுக்கு இந்த ஹதீஸ் அதில் மறுப்பாக இருக்கிறது. 313 ரசூல்னு சொல்லிவிட்டு வேதம் 100 தான் வருது, அதனால் வருதா. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது அறிவிக்கிற அறிவிப்பாளர் வந்து ஒரு பொய்யர் தான் அறிவிக்கிறார். இது நல்ல ஆள்க வழியாக அறிவிக்கப்படலை. இந்த நீண்ட ஹதீஸ் அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அதில் வரக்கூடியது ஹத்தசனா இப்ராஹிம், இப்ராஹிம் அறிவித்தார். அவர் யார்? இப்னு ஹிஷாம், ஹிஷாமுடைய மகன். இப்னு யஹ்யா, யஹ்யாவுடைய பேரன். மறுபடி இப்னு யஹ்யா, இன்னொரு யஹ்யாவுடைய கொள்ளு பேரன். இப்னு கஸ்ஸானி, அப்போ கஸ்ஸானியுடைய மகனுடைய 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 மகனாகிய இப்ராஹிம். இந்த ஆள் வந்து என்ன செய்கிறார்னு கேட்டால் இதை வந்து அறிவிக்கிறார். இந்த வழியாகத்தான் வேறு நூல்களில் வந்தாலும் இந்த அதிசயம் இடம் பெற்றிருக்குது. இது நான் போட்டிருக்கிற அதிசு இப்னு ஹிப்பான். மற்றதுலையும் இந்த அறிவிப்பாளர் இதை தான், மற்றதுலையும் என்ன செய்து இதே அறிவிப்பாளர் தான் வருது. இவர் என்ன மாதிரி ஆள்னு கேட்டால் இவர் பயங்கரமான ஒரு பொய்யர். இவர் ஹதீஸுகளை வந்து கேட்டு அறிவிக்கிற ஆள் கிடையாது, இவர் வந்து தயாரித்து அறிவிக்கிற ஆள். ஹதீஸ் என்ன செய்வார், இவராக விட்டு வாயில் வந்த மாதிரி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? முதல்ல அபுசுரா அவர்கள் லோஃபாங்கிற நூலில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கதாபுன், இந்த ஆள் வந்து பெரும் பொய்யன். இவரை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கதாபுன் பெரும் பொய்யன்னு சொல்கிறார். அப்போ பெரும் பொய்யன்டா என்ன அர்த்தம்? பொய்யர் சொல்லக்கூடிய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பெரும் பொய்யன்டாரா இந்த வருங்க, கதாபுன் பெரும் பொய்யன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அபுசுராவும் சொல்கிறாரு, கதாபுன் கால அபுஹாத்தம், அபுஹாத்தம் அவர்களும் இப்போ அபுசுரா அவர்களும் சொல்கிறார்கள், கதாபுன் இந்த இப்ராஹிமுன் ஹிஷாம்கிறால் வந்து பெரும் பொய்யன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து லிசானுல் மீசானில் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஏன் பெரும் பொய்யன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா, இப்னு அபி ஹாத்தம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அபு ஹாத்தம்ங்கிறது பெரிய ஸ்காலர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த இப்ராஹிம்ன்ற ஆளை போய் சந்திக்கிறார். ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் என்பவரும்
அபு ஹாத்தம் ராசின்னு சொல்கிறோம்ல ஹதீஸ்களை மேதை, அவரும் ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவர் போய் இப்ராஹிம் அவர் ஊருக்கு போய் அவர்கிட்ட போய் சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே அந்த இப்ராஹிம் நிறைய ஹதீஸ்லாம் அறிவிக்கிறாராம் அப்படின்னு கேட்டு அதுக்காண்டி தான் போகிறாங்க. இப்ராஹிம்கிட்ட போனால் அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், ஒரு ஏட்டில் எழுதுனதை இவர்கிட்ட கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது எல்லாத்தையுமே சயீது பின் அப்துல் அசீஸ் என்பவர்கிட்ட நான் கேட்டேன். சயீது பின் அப்துல் அசீஸுடைய வழியாகத்தான் இதை கேட்டேன்ட்டு கொடுக்குறாரு. இவர் வந்து அபு ஹாத்தம் ஃப்ரீ ஹாஃபில், அவ்வளோ ஹதீஸ்கள் எச்சக்கணக்கான ஹதீஸ்கள் மனப்படம் பண்ணால், விரல் நுனியில் அறிவிப்பாளரில் இந்த அத்தனை யாம் வச்சுக்கிற ஒரு பேரறிஞரில் ஒரு ஆள் அபு ஹாத்தம். அவர் அந்த புக்கை எடுத்து பார்க்குறாரு, சயீது பின் அப்துல் அசீஸுங்கிறாரு, வேறு ஆளுக்கு அறிவிச்ச ஹதீஸில் இருக்குது, லம்ராங்கிறவருடைய ஹதீஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு வேறு ஆளுக்கு ஹதீஸெல்லாம் போட்டு பல ஹதீஸுகளை தொகுத்து ஒரு ஆளை பேட்டுக்கிட்டார். ஒரு ஹதீஸை தொகுத்து கேள்விப்பட்டதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இதை யார் சொன்னார்ன்னு கேட்டால், சயீது பின் அப்துல் அசீஸ் சொன்னார்ன்னு தலைப்பு போட்டுக்கிட்டார். உள்ளக பார்த்தா அது சயீது பின் அப்துல் அசீஸ் சொன்ன ஹதீஸ் இல்லை, லம்ராங்கிறவரை சொன்ன ஹதீஸ் அதில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து உக்கையிலுங்கிறவர் லைஃப் அது எப்படி வருதுன்னு கேட்டால், ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன்ப்பா அந்த ஹதீஸுக்கு நீ அறிவிப்பாளர் வரிசையை சொல்லு, ஒரு ஹதீஸை நான் எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லைஸ் இப்னு சாதீன் அன் உக்கையிலுங்கிற அந்த ஹதீஸ் இருக்குது, இதை முழுசாக சொல்லுண்டவுடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உக்கையிலுங்கிறது அகீல்னு படிக்கிறார், லைஸ் இப்னு சாதீன் அகீலுங்கிறாரு. அப்போ இவர் பேரக்கூட ஒழுங்காக மனப்பாடம் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இன்னொரு அந்த புஸ்தகத்தை எடுத்து கேட்குறாரு, இந்த ஹதீஸில் வந்து சுவைது இப்னு அப்துல் அசீஸ் முகீரா அப்படின்னு இருக்குதப்பா, இது சுவைதுடைய ஹதீஸாக இருக்குது, நீ சயீதுடைய ஹதீஸ்ன்னு சொல்கிறிய அப்படின்னு என்ன செய்கிறாரு, சயீது எனக்கு சுவைது சொன்னதாக சொன்னார்ன்றார். உடனே செஞ்சுறாரு, சயீது தான் சொன்னார், ஆனால் சுவைதுட்டேருந்து கேட்டதாக சொன்னார், சுவைது அறிவித்த அதி இவருக்கு யார் யார் அறிவித்ததுன்னா அத்துப்படி இது எல்லாத்தையும் பார்த்துப்படி என்ன செய்கிறான்னு கேட்டால், அபுகாத்தம் சொல்கிறாரு, ஃபாலுன்னு நம்ம எத்திர்பொழு இல்மை, இந்த ஆள் இல்மை தர்றாலே கிடையாது, ஓ கதாபுன் பெரும் பொய்யன் என்று நான் வழங்கி கொண்டேன் அப்படின்னு சொல்லி காரணத்தோடு என்ன செய்கிறாருங்க, நிறைய இது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அதனால் வந்து நபி வேற ரசூல் வேற, ரபிக்கு வேதம் ரசூலுக்கு வேதம் இல்லை, ரசூலுக்கு வேதம் நபிக்கு வேதம் எல்லாமே பொய். எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் தான், எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள் தான், எல்லாருக்கும் அல்லாஹ் கூட்டாக அனுப்பப்பட்ட நபியை தவிர, ஒரு நேரத்தில் மூணு ரெண்டு அனுப்புவாங்கள்ல, அதை தவிர தனித்தனியாக அனுப்பப்பட்ட நபியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நபிக்கு ஒரு வேதம், வேதம் இல்லாமல் நபி இல்லை என்பது தான் ஒரு சரியான நிலைப்பாடு. இது குறித்த கூடுதல் விவரங்கள் இருக்குன்னு சொல்லலாம், அதை என்ன செய்யணுமா அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். சிலவனே.